ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல். இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெக்னாலஜி சம்மந்தமான ஒரு தகவல். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து இன்டர்நெட்டோட வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? இதுவே வந்து ஒரு இன்டர்நெட் வளர்ச்சி தான். ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடையில. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் யூஸ் பண்ணாதவங்களே யாரும் இல்லை. அதுவும் வந்து இந்தியாவில் வந்து யங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம யூடியூப்பை வந்து பல விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்டர்டைன்மெண்ட், எஜுகேஷன், நிறைய விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதை பற்றி வந்து ஒரு கன்சல்டிங் குரூப் வந்து அனலைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கன்சல்டிங் குரூப்போட நேம் வந்து ஃபாஸ்ட் அண்ட் கன்சல்டிங் குரூப். அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்கள வந்து 40% வந்து பெண்கள். ஓகேங்களா? இன்னும் வந்து வருங்காலத்தில் வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து அதிகமாகும் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2015 வந்து இந்தியாவில் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட் ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 85 கோடி பேர் வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ வந்ததுக்கப்புறம் வந்து மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி வந்து ஏற்பட்டுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து 4G நெட்ஒர்க்கில் வந்து சுமார் 7 மாதங்களில் வந்து எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 கோடி பேர் வந்து 4G நெட்ஒர்க்குக்கு வந்து கன்வெர்ட் ஆகியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றமாக வந்து டெக்னாலஜி இதில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உண்மையிலேயே வந்து அதிர்ச்சி ஆகிடுவீங்க. கிட்டத்தட்ட 5000 கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் வந்து வருங்காலத்தில் வந்து எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு தான். ஓகேங்களா? இன்னும் வந்து மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை வந்து அடையும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஏன்னா வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாப்புலேஷன் வந்து மிக மிக அதிகம். ஓகேங்களா? அந்த பாப்புலேஷனை வந்து டெக்னாலஜி கம்பெனிஸ் வந்து மிக சரியான விகிதத்தில் வந்து பயன்படுத்திக்குது. இதனால் வந்து நல்ல விஷயங்களும் நடக்குது, அதே அளவுக்கு வந்து கெட்ட விஷயங்களும் நடக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் வந்து டெக்னாலஜியால் என்னென்ன பயன்கள் வந்து மக்கள் வந்து பெற போகிறாங்க அப்படின்றத. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.